வணக்கம் நண்பர்களே. பேனர் விழுந்து விபத்து ஏற்பட்டு இளம்பெண் சுபஸ்ரீ இறந்து போனதற்கு யார் காரணம்? பேனர் கலாச்சாரம் முடியுமா? இதற்கு அறப்போர் இயக்கத்தின் திரு ஜெயராம் வெங்கடேஷ் வழங்கும் பதில் என்ன? வணக்கம். வணக்கம். பேனர் விழுந்து அதன் மூலம் விபத்து ஏற்பட்டு இளம்பெண் சுபஸ்ரீ இறந்து போனாங்க. அடிப்படையில் இதுக்கு யார் காரணம்? அடிப்படையில் இதற்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி சட்டத்தை அமல்படுத்தாத அதிகாரிகளும் இந்த பேனர் கலாச்சாரத்தை தொடர்ந்து பயன்படுத்தும் இந்த அரசியல்வாதிகளும், இந்த இரண்டு பேரிடமிருந்து இந்த பொறுப்புடைமை யாரிடம் இருக்கணும்னா இந்த இரண்டு பேருக்கு தான் வந்து மிக முக்கியமாக இருக்க வேண்டிய, அதுவும் அதிகாரிகளில் மேலிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், காவல்துறை ஆணையர், மாநகராட்சியுடைய ஆணையர், இவர்கள்தான் இதற்கு மிக மிக முக்கிய பொறுப்பாக நாம் பார்க்குறோம். ஏனென்றால் நீதிமன்றம் மிக தெளிவாக 2017 பேனர் வைக்கக்கூடாது, ஒரு பேன் போட்டாங்க. பேன் போட்டதிலிருந்து இன்று வரை தொடர்ந்து இது மீறப்படுகிறது. கடந்த ஆண்டு ரகு என்பவர் கோயம்புத்தூரில் இறந்தார். ஹூ கில்ட் ரகு அப்படின்னு கேள்வி எழுப்பினோம். இப்போ சுபஸ்ரீ இறந்துருக்காங்க. இதே கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷமே நாமக்கல்ல கலாங் டாக்டர் கலாங்கிறவங்க பேனர் எழுந்து எடுத்து போனாங்க, இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இவ்வளோ பேர் இறந்து போயிட்டுருக்காங்க. ஆனால் எதனால் வந்து இதை காவல்துறையினால் நிப்பாட்ட முடியலை அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காவல்துறை ஆணையர்களும் மாநகராட்சி ஆணையர்களும் அமைச்சர்களுடைய பெயரை பேச்சை கேட்டு நடப்பதனால தான், சட்டத்தின் பேச்சை கேட்டு நடக்காமல், நம்மளுடைய அரசியல் சாசனத்தின் பேச்சை கேட்டு நடக்காமல், இவர்கள் வந்து அரசியல்வாதிகள் சொல்வதை கேட்டு நடப்பதனால இன்றைக்கி வந்து பேனர் இருந்தாலும் கண்டும் கண்டு கொள்ளாமல் போங்க அப்படிங்கிற காவல்துறையினர் செய்கிறாங்க, மாநகராட்சி அதிகாரிகள் செய்கிறாங்க. மீறி அவங்க நடவடிக்கை யாராவது ஒரு இன்ஸ்பெக்டரோ யாரோ எடுத்தாங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை பாயக்கூடிய நிலை தான் இன்று இருக்குது. பள்ளிக்கரணையில் ஒரு அதிமுகவுடைய ஒரு ஒரு நிர்வாகி, கீழ்மட்ட நிர்வாகி தான் பேனர் வச்சுருந்தார். அது பை சான்ஸ் விழுந்து அந்த பெண் இறந்து போயிடறாங்க. அது அவங்க மேலே விழுந்து லாரி ஏறி இறந்து போனாங்க. ஆனால் இதன் மூலம் வந்து நீங்கள் மாநகராட்சி ஆணையர், துணை ஆணையர் அந்த அளவுக்கு அது சொல்வீங்களா? அந்த பகுதியுடைய அதிகாரி தானே காரணமாக இருப்பாங்க. அந்த பகுதியுடைய அதிகாரி காரணம், ஆனால் அந்த பகுதியுடைய அதிகாரிக்கு வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்படுகிறது என்பது தான் மிக மிக முக்கியம். இன்று ஆணையர் இப்போ 2017 இந்த பேன் வந்ததற்கு பிறகு காவல்துறை ஆணையரும் மாநகராட்சி ஆணையரும் மிக தெளிவாக அவர்களுக்கு கீழே வேலை பார்க்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும், எங்கேயாவது பேனர் பார்த்தீங்கன்னா உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்வீங்க, யார் பேனர் வைத்தார்களோ அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யுங்கள், அவர்களை கைது செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், தாராளமாக கைது செய்யலாம். அதை செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இன்று இந்த நிகழ்வு நடந்திருக்காது. அவர்கள் சொல்ல தவறினார்கள். அவர்கள் சொல்ல தவறினால்தான் இன்னைக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் வந்து இதை நம்ம எடுத்தால் நமக்கு பிரச்சனை வரும். இந்த அரசியல்வாதிக்கிட்டேருந்து ஒரு முன்னாள் ஏடிஎம்கே கவுன்சிலர் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவரிடமிருந்து நமக்கு பிரச்சனை வரும், நம்ம ஏன் வந்து இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அந்த அதிகாரி இருப்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனை வருமா? அந்த மாதிரி கண்டிப்பாக பிரச்சனை வரும். கண்டிப்பாக பிரச்சனை வந்தது. கார்பரேஷன்லேயே எனக்கு தெரிஞ்சு பாபு அப்படிங்கிற ஒரு அதிகாரி எல்லாம் பேனரை எடுத்ததற்காக மாற்றப்பட்டார். அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, வேறு காரணம் சொல்லலாம். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நேர்மையான அதிகாரி பாபுன்னு இருந்தவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதே கிரீன்வேஸ் ரோட்டில் இருந்த பேனரை எடுத்ததற்கு. யாருடைய பேனர்? ஆளுங்கட்சியுடைய பேனரை எடுத்ததற்காக. இது எதற்காக நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்று வந்து நாம் கண்டிப்பாக அந்த ஃபார்மர் கவுன்சிலரும் கைது செய்யப்பட வேண்டும், அந்த லோக்கல் இன்ஜினியர்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். ஆனால் மிக முக்கியமாக நீதிமன்றம் இன்று யார் மீது மிக முக்கியமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் காவல்துறை ஆணையர் விஸ்வநாதன் மீதும் மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் மீதும். ஏனென்றால் இவர்கள் நீதிமன்றத்தில் வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இது நடக்குதுன்னு தெரியும், நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்குன்னு தெரியும், வார்னிங் சொல்லியிருக்குன்னு சொல்லி தெரியும். நீதிமன்றமும் அவர்களுடைய வேலை தொடர்ந்து வார்னிங் மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறது போதாது, அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுடைய பவரை, நீதிமன்ற அவமதிப்பு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு வாரமாவது இந்த மேல்மட்ட அதிகாரிகளை வந்து சிறையில் தள்ளினார்களே ஆனால்
உடனடியாக இந்த பேனர் கலாச்சாரம் ஒழிவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனால் அந்த பள்ளிக்கரணை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னது போல அதிமுக முன்னாள் கவுன்சிலர் வைக்கிறாரு, அப்புறம் யார்கிட்டையும் அனுமதி வாங்கலை, வாங்கணும் அவசியம் இல்லை, வச்சோம் வச்சுட்டாங்க விழுந்துருச்சு அவ்வளோதானே. இது இதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது, இது வச்சா தண்டனை இருக்கும் அபராதம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லாத்துக்கு போயிருக்கா, இல்லை இருந்தாலும் கூட பரவாயில்லனு சொல்லி வைக்கிறாங்களா? இல்லை, பட் இந்த அவேர்னஸை யார் கிரியேட் பண்ணும்? இது மிக முக்கியமாக ஏதோ இன்று மட்டும் நடக்கவில்லை. 2015 மிகப்பெரிய அளவில் பேனர் வைக்கும் பொழுது நம்ம வந்து போய் போராடி நீதி காவல்துறை எடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க, நாங்கள் போய் அந்த பேனரை எடுத்தோம். எடுக்கும் பொழுது எங்கள் மீது வந்து சட்டம் பாய்ந்தது. யாருடைய பேனர் எடுத்தீங்க? ஜெயலலிதா அவர்களுடைய பேனர் வைக்கப்பட்டிருந்தது டிடிகே ரோட்ல. இங்கே ஒரு அடிக்கு ஒரு பேனர் வைக்கப்பட்டு கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து மக்கள் வெளியே கூட வர முடியாத ஒரு நிலை இருந்தது. December 31, 2015 அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் நடக்கும் பொழுது அப்போ நாங்கள் போய் காவல்துறை கிட்ட கேட்கும் பொழுது நாங்கள் எடுக்க முடியாது, முடிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் போய் எல்லாரிடம் கம்ப்ளைண்ட் பண்ணி கூட யாரும் எடுக்காததுனால நாங்களே போய் அதை சிம்பாலிக்காக ரிமூவ் பண்ணோம். ரிமூவ் பண்ணும்போது அதிமுக ஆட்கள் வந்து எங்களை அடித்தார்கள். காவல்துறை இந்த நேரத்தில் என்ன செஞ்சிருக்கணும்? எங்களை பாதுகாத்து அவர்களை கைது செய்திருக்க வேண்டும். மாறாக அன்று இருந்த டெப்டி கமிஷனர் பாலகிருஷ்ணன் ஆகட்டும், அன்று இருந்த ஆணையர்களாகட்டும், அவர்கள் செய்த முதல் விஷயம் எங்களை கைது செய்து 10 நாள் சிறையில் அடைத்தார்கள். அந்த அதிமுக ஆட்களை இன்று வரை கைது செய்யவில்லை. அவர்கள் மீது பேர் தெரியாதவர்கள் எங்களை அடித்தார்கள் சொல்லி ஒரு FIR பதிவு செய்யவே 6 மாதம் ஆச்சு. இதுதான் இன்றைய நிலை. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும் பொழுது இது முழுவதுமாக மாற்ற வேண்டும் என்றால் கட்சிக்குள் வந்து அந்த அதிமுகவும் திமுக போன்ற கட்சிகள், பெரிய கட்சிகளாகட்டும் சிறிய கட்சிகளாகட்டும், அனைவரும் முதல்ல வந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப தெளிவாக கொடுக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வந்து பேனர் போட்டிங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சொல்லணும். 2016 திமுக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது. ஜெயலலிதா அவர்கள் 2வது முறை வந்து சிஎம் ஆகும்பொழுது அவங்க அந்த கட்சிக்குள்ள அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஜெயலலிதா இறந்து போகும் வரை, மே மாதம் அவங்களை எலெக்ட் பண்ணி இறந்து போகும் வரை பேனர் நீங்கள் வந்து சென்னையில் எங்கேயும் பார்க்க முடியாது, ஏனென்றால் இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஆனால் இறந்த பிறகு இபிஎஸும் ஓபிஎஸும் அந்த இது சூழ்நிலை வரும்போது திரும்ப பேனர் போட ஆரம்பித்தாங்க. அவங்க போட ஆரம்பித்ததை பார்த்து திமுக போட ஆரம்பித்தாங்க, தினகரன் போட ஆரம்பித்தாங்க, எல்லாருமே இன்று வந்து அந்த பேனர் கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரகு இறந்தபோது மிக தெளிவாக சொன்னோம், இன்றும் மிக தெளிவாக சொல்கிறோம், கலா இருந்திருக்காங்க, இவங்க இருந்திருக்காங்க. இப்போவாது இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம வந்து ஒரு பர்சனாலிட்டி கல்ட்டு, நம்ம எதாவது இமேஜை போடணும், நம்மளுடைய மூஞ்சியை பார்க்கணும். பப்ளிக் ரோட், இதில் வந்து ஒரு விபத்து ஏற்படலாம், இதனால் மக்கள் இறந்து போகலாம் என்ற எண்ணம் வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு ஏற்படும். ஆனால் இப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொன்ன மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்களும் சொல்லியிருக்காங்க, திமுக தலைவர் ஸ்டாலினும் சொல்லியிருக்காரு, டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, மற்ற கட்சிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, யாரும் பேனர் வைக்காதீங்க அப்படின்னு. இனிமேல் வைக்க மாட்டாங்கல்ல? இதே தான் 2016 பண்ணாங்க. அப்போது இது வந்து ஒரு வாரத்திற்கு மீடியாவுடைய ஃபோக்கஸ் இருக்கிற வரைக்கும், மக்களுடைய கவனம் இதில் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும். ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப போட ஆரம்பிப்பாங்க. அப்போ அது அந்த நேரத்தில் காவல்துறை ஆணையர் என்ன செய்ய போகிறார்? காவல்துறை ஆணையர், மாநகராட்சி ஆணையர் அரசியல்வாதிகளுடைய ஒரு கைப்பிடி போல் வேலை செய்யும் வரை இது மாறாது. அவர்களுடைய பேச்சை கேட்டு மட்டும் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒன்று இன்று இருந்து கொண்டிருக்கின்றது. மாற வேண்டும், இவர்கள் சட்டப்படி நடக்க வேண்டும். சட்டம் என்ன சொல்கிறது? மிக தெளிவாக இருக்கிறது. இன்று நீதிமன்றம் இது போன்ற பேனர்களை வைக்கக்கூடாது, ஃப்ளாக்ஸ் வைக்கக்கூடாது, பல முறை வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இதற்கு பிறகும் இவர்கள் செய்யவில்லை என்றால், நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த ஆணையர்கள் மீதுதான் முதல் நடவடிக்கை பாய வேண்டும், அந்த கட்சியுடைய தலைவர்கள் மீதுதான் நடவடிக்கை பாய வேண்டும். தலைவர்கள் வேண்டான்னு சொல்கிறாங்க. இப்போ இபிஎஸ் ஓபிஸாக இருக்கட்டும், இந்த ஸ்டாலின் இருக்கட்டும், தினகரன் இருக்கட்டும், ராமதாஸ் இருக்கட்டும், எல்லா கட்சி தலைவர்களுமே பேனர் வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அது வாயளவு அவர்கள் வந்து வெளியில் சொல்லக்கூடிய அறிக்கை, உள்ளுக்குள் என்ன சொல்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது. வைக்கவா சொல்லுவாங்க, உள்ளே வைக்க வைக்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா வைக்கும் பொழுது அதே திருமணத்துக்கு தானே போறார். ஓபிஎஸ் எந்த திருமணத்திற்கு போகும் பொழுது வழியெல்லாம் பேனர் இருக்கிறத அவர் பார்க்கலையா? அவர் படம் இருப்பதை பார்க்கவில்லையா? அப்ப இவ்வளவு இருக்கிறத பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி பேனர் வைக்காதீங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொரு முறையும் சொல்லி இருந்தாருன்னு சொன்னா இன்னைக்கு அந்த பேனர் இருந்திருக்காது. ஆனால் இவர்கள் ஒவ்வொருவருமே இவர்கள் பேனர்ல இவங்களுடைய படத்தை பெரிதாக பார்ப்பதை என்ஜாய் பண்றாங்க. பார்த்து நம்மளுடைய படம் பெரிதாக இருக்கிறது, ரோடு பூரா இருக்கிறது என்பதை இந்த ஒவ்வொரு அரசியல்வாதியும் என்ஜாய் பண்ணுறாங்க. இது ஒரு ஒரு மன வியாதி என்றே சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மன வியாதி என்று சொல்லலாம். வேற மாநிலம் இல்லையா? அந்த அளவிற்கு இல்லை. நீங்கள் கேரளா போனீங்கன்னா இந்த அளவிற்கான ஒரு பர்சனாலிட்டி கல்ட், ஒரு இமேஜை நான் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஜனநாயக ரீதியாக ஒரு கட்சி என்றால் ஜனநாயக ரீதியாக இருக்க வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அனைவருமே
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் என்னுடைய படம் மட்டும் பெருசாக இருக்கணும், ஒவ்வொரு கவுன்சிலரும் இன்று என்ன நினைக்கிறார், அவருடைய படம் பெரிதாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அப்போ அது கட்சியில் கீழ் லெவல் வரைக்கும் போகுது. இதை மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் உண்மையிலேயே நடவடிக்கையில் மாற்ற வேண்டும். அந்த மாதிரி ஒருவர் எடுத்தார் என்றால் முக்கியம் கிடையாது, நம் படம் போடுவது முக்கியம் கிடையாது, பேனர் வைப்பது முக்கியம் கிடையாது, உண்மையு நடவடிக்கை எடுக்கிறேன்னு இந்த 2 ஆண்டுகளில் அதிமுகவோ திமுகவோ எத்தனை கட்சிக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கீழே இருக்கிற ஒரு நிர்வாகி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வச்சுட்டார்னா அதுக்கு தலைவர்களை குறை சொல்ல முடியுமா? கண்டிப்பாக அவர்கள் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். நீ அதாவது வைத்ததற்கு குறை சொல்ல முடியாது, ஆனால் வைத்த பிறகு வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் இதே போன்ற கல்யாணத்திற்கு பல முறை போயிட்டு வந்தோம், அந்த நிர்வாகிகள் மீது இன்று வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அந்த கட்சி தலைவர்கள் இதற்கு பொறுப்பாவார்கள். இந்த காவல்துறை ஆணையர் வந்து பல முறை இதுல போறாங்க நீதிமன்றம், நான் நீதிபதிகளுமே இன்று பீச் ரோட்ல வந்து போகும் பொழுது பார்க்கிறார்கள். நான் நீதிபதிகளிடம் வந்து நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக இது வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை வந்து மிக வலுவாக எடுத்து அவர்களை வந்து தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் இது மாறும் அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு. நீங்க இப்ப சொன்னீங்க தலைவர்களாகவே தங்களுடைய படத்தை பார்க்குறாங்க, அவங்க அவங்கள பெருசா பார்க்கறதுக்கு விரும்புறாங்க அப்படின்னு, ஆனா இது போன்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட பிரபலமாக கொண்டு போகுதா இல்லையா? கண்டிப்பாக அதனால தான் வந்து அவங்க வந்து அவங்களை வந்து பிரபலப்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஏரியாலையும் என்ன தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு மனவியாதியாக இன்று வந்து மாறிவிட்டது. இதற்கு வந்து பல முறை வந்து நீதிமன்றங்களும் சொல்லியாச்சு. நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு இம்ப்ளிமெண்டபிள் ஒரு நடைமுறை செய்யப்படக்கூடிய ஒரு பேனருக்கான ஒரு ரூல்ஸை வந்து எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ தான் ஒரு ரூலை வந்து திரும்ப எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன் ஒவ்வொரு முறையும் இப்போ நீதிமன்றம் வந்து அதை பேன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது என்றால் இவர்கள் சொல்லக்கூடிய இதுவரை சொல்ல எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தவில்லை. பேனருக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஜங்ஷனில் பேனர் வைக்கக்கூடாது, ஒரு பேனருக்கு இன்னொரு பேனருக்கு 10 மீட்டர் இடைவெளி இருக்கணும், நடைபாதைக்கு குறுக்க பேனர் இருக்கக்கூடாது, சாலையில் இருந்து 10 மீட்டர் தள்ளி பேனர் இருக்கணும், இது போன்ற பல விதிகள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள், ஆனால் இதில் ஒன்றை கூட பின்பற்றவில்லை. அப்போது நீங்கள் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸிங் பண்ணணும், ஒரு அட்வர்டைஸிங் பண்ணணும், அதுக்கென்று ஒரு பாலிசி இருக்க வேண்டும். அது வந்து ரொம்ப சேஃப் ஸ்ட்ரக்சராக இது மாதிரி வந்து மக்கள் மீது வந்து விழாமல் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப சேஃப் ஸ்ட்ரக்சராக அந்தந்த இடங்களில் மாநகராட்சியை கூட அமைத்து இதில் வந்து ஆக்ஷன் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பல வழிமுறைகள் வந்து வெளிநாடுகளில் பல இடங்களில் வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது, மற்ற மாநிலங்களில் கூட பார்க்கலாம். டெல்லி மாநிலங்கள் தேர்தல் போன்ற நிஷல் நடக்கும்போது பேனர்களை நம்ம பார்க்க முடியறதில்லை, கொடியில் கூட அதிகமாக பார்க்க முடியறதில்லை, ஏன் மற்ற சமயங்கள் அதை செயல்படுத்த முடியல? தேர்தலில் ரொம்ப முக்கியமாக அதை இல்லாததற்கான காரணமே வந்து இது போன்று இருக்கக்கூடாது. வெறும் ஒருவர் வந்து பணம் நிறைய வச்சிருக்காருங்கிறதுக்காக நிறைய பேனர் அடிச்சு அவர்களை பிரபலப்படுத்திட்டு அது மாதிரி ஒரு ஜனநாயகத்தில் வின் பண்ணக்கூடாது. உண்மையிலே மக்கள் வேலை செய்வதன் மூலமாகத்தான், மக்கள் வேலை செய்வதன் மூலமாக மக்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் மக்களுக்கு வந்து அவர்களுடைய திட்டங்களை செயல்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும் பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் மக்களோடு அங்கே நின்னாருன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. ஒரு எம்எல்ஏ மக்கள் பிரச்சனையை தீர்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி வந்து நிலையே எப்படி மாறிடுச்சுன்னா, நான் என் தொகுதிக்கு போக மாட்டேன், என்னுடைய மக்களை நான் சந்திக்க மாட்டேன், பேனர் மூலமாக மட்டுமே நான் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து இவங்க வந்துட்டாங்க. அதனால் வந்து யார் அதிகமாக பேனர் அடிக்கிறார்கள் என்ற ஒரு போட்டியே வந்து இன்றைக்கி வந்து கட்சிக்குள்ளே நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலை, ஒரு ஜனநாயகத்திற்கே மிக மிக மோசமான சூழ்நிலை. இது வந்து ஒரு பக்கம் சட்ட ரீதியாக பார்த்தோம் என்றாலும் இன்னொரு பக்கம் வந்து அந்த குடும்பத்துடைய சூழ்நிலையிலிருந்து ஒரே ஒரு பொண்ணு, அந்த சுபஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு, ஒரே ஒரு பொண்ணு பல கனவுகளோட 23 வயதில் வந்து நான் கனடா போகணும், ஒரு படிக்கணும் அப்படின்ற ஒரு கனவுகளோட இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் திடீர் என்று இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தபோது அந்த குடும்பத்துடைய நிலைமையை நம்மளால் யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் எந்த அளவிற்கு வருத்தப்படுவார்கள், இதை நம்ம குடும்பத்தில் இது மாதிரி ஒன்று நடந்தால் நம்ம எப்படி வந்து ஆடி போவோம், உண்மையிலேயே கடந்த 2-3 நாட்களாக எப்படி இதை வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறது, அந்த குடும்பம் எப்படி எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். இதை அரசியல்வாதிகள் உணராமல் இருப்பது வந்து மிக மிக வேதனையான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள், மக்களோட ஒரு பகுதி தானே, மக்களுடைய ஒரு பகுதி தான், மக்களும் வந்து மாற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அவங்க வந்து இன்றைக்கி அரசியல் சாசனத்தின் மீது வந்து அவங்க வந்து ஓத்தெடுத்திருக்காங்க. நம்மளுடைய ஆணையர், காவல்துறை ஆணையர், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், போலீஸ் ஃபோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து அரசியல்வாதிகளுடைய கைப்பிடியாக பல இடங்கள்லேயும் பல மாநிலங்களையும் அப்படி இருக்குது, பட் தமிழ்நாட்டில் இது தொடர்ந்து இருப்பது
அரசியல் இன்றைக்கு வந்து அறப்போர் மீது வந்து தொடர்ந்து வழக்கு காவல்துறை ஆணையர் பதிவு செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் வந்து வெறும் ஒரு நம்ம வந்து அமைச்சர் வேலுமணியுடைய ஊழலை வெளியிட்டதற்காக இவ்வளவு வேலைகள். ஒரு காவல்துறை ஆணையர் வந்து சட்டத்தை மதிக்காமல் அரசியல்வாதி என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதுதான் இதற்கான காரணம். இதே வந்து அந்த ப்ரெஷர் அவர் அழுத்தம் இல்லை அப்படின்னு சொன்னால் ஸோ காவல்துறை வந்து முற்றிலுமாக இந்த பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்லேருந்து காவல்துறையாக இருக்கட்டும் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இது வந்து மாறணும். அப்படி மாறினால்தான் வந்து உண்மையிலேயே அவர்கள் வந்து சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை மாறும். இந்த மாதிரி தொடர்ந்து இது மாதிரி பேனருக்கு எதிராக உங்களுடைய இயக்கம் போராட வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்றோம், கண்டிப்பாக தொடர்ந்து போராடுவோம். நாளை வந்து நம்ம வந்து இது வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சுபஸ்ரீ அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா இன்று இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு இறப்பு கண்டிப்பாக நிகழக்கூடாது. இது வந்து அரசுடைய பொறுப்பு மட்டுமல்ல, மக்களுடைய பொறுப்பும் கூட, நம் ஒவ்வொருவருடைய பொறுப்பாகவும் நாம் பார்க்கணும். பல நேரங்களில் இது போன்ற விஷயங்களுக்கான சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கான மிக மிக முக்கியமான காரணம் வந்து நம்மளுடைய மௌனம், சாதாரண மக்களுடைய மௌனம். நாம் அந்த மௌனம் வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு என்று வந்து சாதாரண மக்கள் வெளிவந்து இதற்கான கேள்விகளை நாம் கேட்போம், இதற்கான ஒரு தீர்வை நோக்கி நம்ம வந்து அழுத்தம் கொடுப்போம் அரசாங்கத்திற்கு இது அப்படின்னு வெளியே வராங்களோ. இன்று அது சுபஸ்ரீக்கு நடந்திருக்கு, அந்த சுபஸ்ரீக்கு நடந்த ஒரு நிகழ்வு நாளை யாருக்குமே நடக்கக்கூடாது என்று ஒவ்வொருவரும் உணர வேண்டும். நாளைக்கு நாங்கள் எங்களோட ஆஃபீஸில் ஒரு இதற்கான ஒரு மீட்டிங்கும் நாளைக்கு ஈவினிங் வச்சுருக்கோம், சண்டே ஈவினிங். மிக முக்கியமாக வந்து ஜஸ்டிஸ் ஃபார் சுபஸ்ரீ, நோ டு பேனர் கல்ச்சர். இந்த பேனர் கல்ச்சரை வந்து முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து மக்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாகத்தான் இதற்கான ஒரு தீர்வையும் நாம் காண முடியும். இந்த சுபஸ்ரீ விவகாரம் முக்கியமாக யார் அவரை கொன்றார், ஏன் இது நடந்தது அப்படிங்கிறது ட்ரெண்டிங்காகவே போயிட்டு இருந்துச்சு. நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்டையும் ஏற்படுத்தியிருக்கு. இங்கே நீங்கள் யாராவது விதியை மீறி பேனர் வச்சாங்க அப்படின்னா அவர்களுக்கு எதிராக புகார் கொடுத்தால் இனி காவல்துறையினர் அதை தகுந்த மனநிலையில் எடுத்துக்குவாங்க அப்படின்னு நம்பலாமா? நம்ப முடியலை. ஏன்னா அவர்கள் இதுவரைக்கும் செய்ததை பார்த்தால் நம்ப முடியவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். காவல்துறை வந்து இன்னும் அந்த நம்பிக்கையை உண்மையிலேயே காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காவல் நிலையத்துக்கு போனீங்கன்னா எஃப்ஐஆர் வாங்க ஒரு சாதாரண மனிதன் படக்கூடிய பாடு இருக்கிறது பார்த்தீங்களா? அது வந்து சொல்லி மாளாது. அதுதான் இன்றைய ஒரு நிலை. அப்போது அது இந்த மாதிரி ஒரு நிலை மாறணும் என்றால் உண்மையிலேயே ஒரு காவல்துறையில் ஒரு பெரிய சீர்திருத்தம் நடைபெற வேண்டும். ஆணையர் வந்து ஒரு முழுவதுமாக வந்து நான் இனி சட்டத்தை மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை வந்து அதை வந்து அவர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அரசியல்வாதிகள் இதை உணர வேண்டும். மேலு மேட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் வந்து யார் பேனர் வைத்தாலும் நாங்கள் வந்து உடனடியாக நடவடிக்கை இதுவரைக்கும் பார்க்கல சொல்கிறாங்க, ஆனால் இதுவரைக்கும் யார் மீது நடவடிக்கை எடுத்தீர்கள் என்பது தான் மிக முக்கியமான கேள்வி. திமுக அதிமுக மற்ற பல கட்சிகள் இது மாதிரி வைக்கிற கட்சிகள் இது அனைத்துமே இதற்கு வந்து மிக முக்கியமான காரணம் என்று தான் நாம் சொல்லணும். இனி மக்கள்கிட்ட இந்த மாதிரி விழிப்புணர்வு வரணும், மக்கள் இதை என்ன செய்யணும், மக்களுடைய பங்களிப்பு இனி என்ன? மக்கள் வந்து இனி எங்கு பேனர்கள் இருந்தாலும் உடனடியாக அதோடைய புகைப்படத்தை எடுத்து 1913 கார்பரேஷனுடைய கம்ப்ளைண்ட் நம்பர், நம்ம சென்னை ஆப், அவங்களுடைய ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நம்ம சென்னை ஆப்லையோ வந்து அதை வந்து உடனடியாக போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி 100 எமர்ஜென்சி போல் காவல்துறையுடைய நம்பர் 100 ஃபோன் பண்ணி இந்த பேனரை வந்து அகற்றணும் அப்படிங்கிறது சொல்லணும். அதை மீறி அவர்கள் செய்யவில்லை என்றால் உடனடியாக அந்த கம்ப்ளைண்ட்டை நமக்கும் ஃபார்வேர்ட் பண்ண சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக டெப்டி கமிஷனர் கமிஷனர் அளவுக்கும் அதை வந்து உடனடியாக அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஸோ மக்கள் ஒரு விழிப்புணர்வு உள்ள சமுதாயமாக இது போல் எங்கு பேனர்கள் இருந்தாலும் அதை எதிர்ப்போம், அங்கு குரல் கொடுப்போம், அங்கு இருக்கக்கூடிய சில மக்கள் சேர்ந்து உடனடியாக இதை அகற்றாவிட்டால் நாங்கள் இங்கே உட்காருவோம், உண்ணாவிரதம் இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வந்து ஒவ்வொரு இடத்திலும் ஏற்பட வேண்டும். அது மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? நீங்களே உங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க, மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஒரு சிலராக செய்யும் பொழுது பாதுகாப்பு இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மக்கள் வந்து எனக்கு ஏதாவது நடந்துருமோ, எனக்கு இன்று வந்து நீங்கள் மௌனமாக இருந்தீர்கள் என்றால் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திலும் நடக்கும். அப்போது மௌனம் வந்து இதற்கு தீர்வாகாது. நீங்கள் வெளியே வந்து கேளுங்க, காவல்துறை வந்து அடக்குமுறை செலுத்தினார்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை வந்து நீதிமன்றம் வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். ஒரு ஒன்றுமே வந்து பிரச்சனையே இருக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து அவர்கள் மிகப்பெரிய அடக்குமுறையோடு தான் வந்து இதை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ இதை எதிர்க்க வேண்டும் என்றால் அது மக்கள் சக்தி மட்டும்தான் அதற்கு வந்து ஒரு வழியாக முடியும். அதனால் தைரியமாக, என்ன ஆக போகுது, உயிரே போயிடுச்சு உங்களுக்கு, அதுக்கு மேலே என்ன ஆக போகுது, மேக்சிமம் உங்கள் பேரில் வந்து ஒரு எஃப்ஐஆர் வரும் அவ்வளோதானே.
தைரியமாக வெளியே வாங்க. கண்டிப்பாக அது எஃப்ஐஆர் கூட வராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஏனென்றால் மக்கள் தைரியமாக பலர் வந்து கேள்வி கேட்கும் பொழுது காவல்துறையும் பயப்படும், அரசும் பயப்படும். நாளைக்கு அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும், மீண்டும் இல்லை இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னு சொன்னால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கும் மிக மிக முக்கியமான விஷயம். அதனால் மக்கள் வந்து தைரியமாக இதை வெளியே வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்க வேண்டும் என்பதும் மிக மிக பதில் நிலையிலும் கருத்து ஜெயராம் வெங்கடேசன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு பதில் என்ன பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.